வணக்கம். இன்னைக்கு லெசன் க்வெஸ்சன் டேங்ஸ் ரிலேட்டட் லெசன். ஏற்கனவே ஒரு 2 மாசத்துக்கு முன்னால ரெண்டு வீடியோஸ் போட்டிருந்தேன் க்வெஸ்சன் டேங்ஸ் சம்மந்தமா, Part 1 and Part 2. அது வந்து எஸ்பெஷலி 10th Standard, 12th Standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி போட்டிருந்தேன். இப்போ இன்னைக்கு காலையில் காமெண்ட்ஸில் ஒரு வியூவர் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாரு. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன். அதனால சரி ஒரு கிளாஸ் அங்கேயே அவருக்கு ரிப்ளையும் பண்ணியிருக்கேன் காமெண்ட்ஸில். இருந்தாலும் ஒரு கிளாஸ் அதை பற்றி பண்ணனா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமே நினச்சி இந்த டாபிக் இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அவர் கேட்ட க்வெஸ்சன் என்னென்னா, இந்த க்வெஸ்சன் டைம்ஸ் வெறும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, காம்பரேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம்ஸ் இதுக்கெல்லாம். அவர் கேட்ட க்வெஸ்சன், டோன்ட் லீவ் த ஃப்ரிட்ஜ் டோர் ஓபன், இதுக்கு என்ன டேக் வரும், ஏன் டேக்ல டூ வராது, இதான் அவர் கேட்டிருந்தார். ஓகே, இதுக்கு என்ன டேக் வரும், க்வெஸ்சன் டேக்ஸ் ஏற்கனவே நீங்க பார்த்துருக்கீங்களா இந்த ரெண்டு வீடியோஸ். அப்போ இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ், டோன்ட் லீவ் த ஃப்ரிட்ஜ் டோர் ஓபன், ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தானே. ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னாலே வில் யூ தான் டேக். ஏற்கனவே என்னோட Part 2 வீடியோவை பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், ஸோ அதையும் போய் பாருங்கள். ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் பாசிட்டிவோ நெகட்டிவோ வில் யூ தான் டேக்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அவரோட டவுட் என்னென்னா, இங்கே டூ இருக்கே, அப்போ இங்கே டோன்ட், இங்கே நெகட்டிவ் சென்டென்ஸ், இங்கே சென்டென்ஸ் நெகட்டிவாக இருந்தால் டேக் பாசிட்டிவாக இருக்கும், சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் டேக் நெகட்டிவாக இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம்ல. அதனால அவர் அதுபடி என்ன கேட்குறாரு, இங்கே டூ டோன்ட் இருக்கே, அப்போ இங்கே டேக்ல டூ வராதா, அதுதான் அவருடைய க்வெஸ்சன். உங்களுக்கும் அதே மாதிரி க்வெஸ்சன் இருக்கா? ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வேற, அசர்ட்டிவ் சென்டென்ஸ் வேற இல்லையா. இப்போ நான் 4 sentences எழுதுறேன். 4 sentences ஓட மீனிங் என்னன்னு பார்ப்போம், டேக் என்னன்னு பார்ப்போம். ஓகே, ட்ரிங்க் காஃபி டேஷ், டோன்ட் ட்ரிங்க் காஃபி டேஷ், யூ ட்ரிங்க் காஃபி. ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனாலும் நல்லா பாருங்கள். யூ டோன்ட் ட்ரிங்க் காஃபி, இது எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்கா இந்த சென்டென்சஸ், இந்த பேர் ஆஃப் சென்டென்சஸ்க்கும் இதுக்கும் பாருங்கள், மீனிங்ல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? லிசன் கேர்ஃபுல்லி, இட்ஸ் அன் இம்பார்ட்டண்ட் டாபிக். ட்ரிங்க் காஃபினா என்ன, காஃபி குடி. யூ ட்ரிங்க் காஃபினா என்ன, அதுவும் காஃபி குடியா? இல்லை, ட்ரிங்க் காஃபினா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், காஃபி குடி. யூ ட்ரிங்க் காஃபினா அசர்ட்டிவ் சென்டென்ஸ், Type 1. ஸோ என்ன அர்த்தம், காஃபி குடின்னு அர்த்தம் இல்லை, நீ காஃபி குடிப்ப அது எனக்கு தெரியும், அதை அக்னாலேஜ் பண்ணுறோம், நீ காஃபி குடிப்ப. இப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ் வேற பார்த்துட்டதுனால இதில் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும்னு நினைக்கிறேன். யூ ட்ரிங்க் காஃபினா ரெகுலராகவே நீ காஃபி குடிப்பன்னு அர்த்தம், அது எனக்கு தெரியும், அதை நான் சொல்கிறேன். ஓகே, யூ ட்ரிங்க் காஃபி வெறும் ஸ்டேட்மெண்ட், யூ ட்ரிங்க் காஃபி இந்த டேக் இல்லாமல், வெறும் யூ ட்ரிங்க் காஃபின்னு சொன்னால் நம்மளுக்கு டவுட்டே இல்லாமல் தெரியும் அவங்க காஃபி குடிப்பாங்க. அப்போ நம்ம சொல்கிறோம், யூ ட்ரிங்க் காஃபி, நீ காஃபி குடிப்ப. ஒரு டவுட் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம், அப்போ ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கேட்குறது தான் இந்த டேக், நீ காஃபி குடிப்ப இல்லையா கேட்குறோம்ல, அப்போ தான் நம்ம யூ ட்ரிங்க் காஃபி, அப்போ தான் நம்ம டோன்ட் யூன்னு போடுறோம். ஓகே, இங்கே தான் நம்ம டோன்ட் யூ போடுறோம், இங்கே டோன்ட் யூ போடக்கூடாது. சென்டென்ஸ் டைப்பே வேறு, இது என்னது, இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், ட்ரிங்க் காஃபி, காஃபி குடி, குடிப்பியா, வில் யூ. இது வந்து யூ ட்ரிங்க் காஃபி, நீ காஃபி குடிப்ப இல்லையா. செகண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் பாருங்க, டோன்ட் ட்ரிங்க் காஃபி, காஃபி குடிக்காத, அதுக்கும் என்ன டேக், வில் யூ தான், அப்பயும் குடிப்பியான்னு தான் கேட்கும். நம்ம சின்ன பிள்ளைங்களை அதை ட்ரப் சொல்லுவோம், இது இனிமே பண்ணுவியா, இதை பண்ணாத, போய் சொல்லாத, சொல்லுவியா, அது மாதிரி காஃபி குடிக்காத, குடிப்பியா, அது மாதிரி
ரெண்டுமே will you, will you. ஓகே இதே வந்து அசர்டிவ் சென்டென்ஸ் யூ ட்ரிங்க் காஃபி டோன்ட் யூ. இதை யோசிச்சு பாருங்க. யூ டோன்ட் ட்ரிங்க் காஃபி, இதை எப்போ சொல்லுவோம்? அவங்க காஃபி குடிக்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும். திருப்பியும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கேட்கறது தான் இந்த டேக். யூ டோன்ட் ட்ரிங்க் காஃபி, டு யூ? குடிப்பியா என்ன கேட்குறோம்ல, நீ காஃபி குடிக்க மாட்டியே, குடிப்பியா? அதான் இது. யூ டோன்ட் ட்ரிங்க் காஃபி, டு யூ? இங்கே தான் டு யூ வரும். ஸோ இந்த ட்ரிங்க் காஃபியில், இந்த டோன்ட் ட்ரிங்க் காஃபியில் நம்ம டூ யூ போட்டுறக்கூடாது. நான் லிசன், இந்த நாலு சென்டென்சஸ் ரொம்ப முக்கியம், நல்லா பாருங்கள். இங்கேயும் டோன்ட் நெகட்டிவ் இருக்குது, அதனால இந்த டூ எடுத்து இங்கே போட்டு டூ யூன்னு போட்டுறக்கூடாது. இது ரெண்டும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இம்பரேட்டிவ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்ன? ஆர்டர்ஸ், கமாண்ட்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரிக்வெஸ்ட்ஸ், அட்வைஸ், இதெல்லாமா இம்பரேட்டிவ். அசர்டிவ் சென்டென்ஸ் என்ன? சும்மா ஒரு விஷயத்த சொல்லுது, ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு செய்தி வாக்கியம் தான். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லணும். நீ காஃபி குடிப்ப, நீ காஃபி குடிக்க மாட்டே, இது அப்படி இல்லை. குடிக்க சொல்லி ஒரு ஆர்டர், ஒரு ரிக்வெஸ்ட், குடி குடிக்காத. ஓகே, ஸோ இது அசர்டிவ். இப்போ சென்டென்ஸ் டைப் என்னென்னு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா ஒன்று கூட எல்லாமே ரிலேட்டட் தான். ஸோ அதனால தான் எல்லா டாபிக்ஸுமே இம்பார்ட்டண்ட். ஒன்று புரிஞ்சாதான் இன்னொன்று புரியும். ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன, அசர்டிவ் சென்டென்ஸ்னா என்னன்னே புரியலனாலும் இது புரியாது. ரெண்டுமே ஒன்று தானே நினைப்போம். ட்ரிங்க் காஃபியும் யூ ட்ரிங்க் காஃபியும் ஒன்று தானே நினைப்போம், ரெண்டும் ஒன்றும் இல்லை. ஓகே, அதே மாதிரி டோன்ட் ட்ரிங்க் காஃபியும் யூ டோன்ட் ட்ரிங்க் காஃபியும் ஒன்றும் இல்லை. இது வந்து குடிக்காத, இது வந்து நீ குடிக்க மாட்ட. சரி, இன்னொரு ஒரு ஈஸியான இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. கம் லேட், கம் லேட்னா லேட்டா வா. யூ கம் லேட், இதுக்கு என்ன அர்த்தம்? நீ லேட்டா வர்ற, ரெகுலர் ஆக்ஷன் வாஸ், எப்பயுமே நீ லேட்டா வர்றன்னு அர்த்தம். அது நம்மளுக்கு தெரியும், அதை நம்ம சொல்றோம். யூ கம் லேட், ட்ரை டு கம் ஏர்லி, அதான் செகண்ட் சென்டென்ஸோட மீனிங். யூ கம் லேட்னா நீ லேட்டா வர்றன்னு அர்த்தம், கம் லேட்னா லேட்டா வான்னு அர்த்தம். இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இம்பரேட்டிவ், செகண்ட் சென்டென்ஸ் அசர்டிவ். ஓகே, இது புரியுதா உங்களுக்கு? ஸோ சென்டென்ஸோட டைப்பை பொறுத்து தான் நம்ம டேக் போடுறோம். இஸ் தட் கிளியர்? புரியலன்னா திருப்பி க்வெஸ்சன்ஸ் கேளுங்க காமெண்ட்ஸில். பிடிச்சிருந்துச்சுன்னா அவசியம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.